அரசாங்கம் புமாண்டு எனப்படும் செயல்திறன் அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு பிரிவை பிரதமர் துறை அமைச்சின் கீழ் அமைத்துள்ளது. இந்த பிரிவின் முக்கிய நோக்கமானது தனியார் துறையும் அரசாங்க துறையும் இணைந்து தேசிய மேம்பாட்டுக்கு சேவையாற்றுவதுடன் உள்நாட்டு வியாபாரம் மற்றும் உற்பத்தி துறைகளை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுப்பதாகும் என்று செயல்திறன் அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு பிரிவின் தேசிய அடைவு நிலை பகுதி இயக்குனர் ரவீந்திரன் தேவகுணம் தெரிவித்தார். பீப்புள் ஃபர்ஸ்ட், மக்களின் தேவைகள் தான் முதல். பீப்புள் ஃபர்ஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் நவ், செயல்படுத்துவது இன்று இப்பொழுது நாளை அல்ல. ஸோ அந்த செயல்படுத்துறதுக்கு தான், விரைவில் செயல்படுத்தத்தான் பெமாண்ட்ரு போல இயக்கங்களை பிரதமர் வந்து ஏற்றி வைத்தார். இந்த திட்டங்களை அமுல்படுத்த இரண்டு தூண்கள், ஒன்று கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மற்றொன்று இக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அரசாங்கம் தற்பொழுது துக்காறு எனும் திட்டத்தை புமாண்டு பிரிவின் கீழ் அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பழைய தோற்றத்தை கொண்ட மளிகை கடைகளை புதிய தோற்றத்தில் மாற்றி அமைக்கலாம். தற்போதைய மளிகை கடைகள் அதிகம் வாடிக்கையாளர்களை கவர்வது இல்லை என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தற்பொழுது துக்காறு எனும் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இந்த கடைகள் புதிய தோற்றத்துடன் காணப்படும். இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 60,000 ரிங்கிட்டை நீண்டகால தவணை முறை கடன் அமைப்பு திட்டத்தின் கீழ் வழங்க முன்வந்துள்ளது. இதுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு 60,000 வெள்ளி வரை சாஃப்ட் லோன் அளிக்கிறோம். இந்த சாஃப்ட் லோன்னு சொல்கிறது, இதுக்கு வட்டி 3%, 15 ஆண்டுகளுக்கு. ஸோ இந்த மாதிரி வட்டி வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ 15 இயர்ஸ் 3%, அதை பார்க்க போனீங்கன்னாக்க ஒரு நாள் ஒதுக்கி வைக்க வேண்டிய தொகை 11 வெள்ளி. ஆஃப்டர் த சேஞ்ச் விதின் 3 வீக்ஸ் தே ஆர் சீயிங் அபவுட் க்ளோஸ் டு 30% இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ. இதுபோன்று மாற்றி அமைக்கப்பட்ட கடைகளின் வருமானம் 30 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்றும் ரவீந்திரன் கூறினார்.